மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மன்னார்குடி சிவராமன் சிங்கநாதம் இன்றைய உரை. நான் லண்டனிலிருந்து உரையாற்றுகிறேன். இப்போ நேற்றுக்கு வந்து செந்தில் பாலாஜி என்ற இலாக்கா இல்லாத அமைச்சர், அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக நெசமோ பொய்யோ அவர் மேலே கத்தி வச்சாச்சு. இப்போ வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையிலேருந்து அங்கேருந்து கூட்டின்னு போயிட்டு காவேரி மருத்துவமனை கே.என். நெகருக்கு சொந்தமான மருத்துவமனையில் இருக்கிறார். இவர் உயிருடன் திரும்புவாரா இல்லையா என்பதே ஒரு பெரிய கேள்வியாக இருப்பதாக சென்னையில் ஏராளமான யூடியூப்கள், பெரும்பாலும் யூடியூப்கள் பொய்கள் தான் சொல்கின்றன. ஆனால் ஒரு யூடியூப் இதில் வந்து செந்தில் பாலாஜி இறந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் இந்த வழக்கு வந்து 4ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது 2 பேர் கொண்ட பெஞ்சு, அதில் வந்து நிஷா பானு என்ற ஒரு நீதிபதி, இந்த அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதே தவறு, இந்த கிரிமினல் பீனல் கோட் CRPC அதன் கீழ் உள்ள அதிகாரம் இவரை சம்மன் செய்வது, இவரை வந்து கைது செய்வது, விசாரணைக்கு அழைப்பது, ரிமாண்டு செய்வது போன்ற அதிகாரங்கள் இல்லை என்பதெல்லாம் இந்த நிஷா பானு செய்திருக்கிறார். நமக்கு இது ஒன்றும் புதியதல்ல. குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் ஆதரவு தெரிவிப்பது என்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அசம்பிளியில் அதுலேயே வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கருணாநிதி, கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஜெயலலிதா, பலவிதமான வாதங்கள் நடந்துள்ளன. ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா என்று சட்டமன்றத்தில் விவாதமே நடந்துள்ளது. ஆக வந்து இதை வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பு தப்பு என்று சொல்வதோ, நீதிபதியை பற்றி குறை சொல்வதோ கூடாது என்பது ஒரு கன்வென்ஷனாக இருந்தால் கூட, இம்மாதிரியான விவாதங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே நடந்துள்ளன என்பதை எல்லோரும் அறிவர். இந்நிலையில் ஒரு அமலாக்கத்துறை என்பது ஒரு மத்திய அரசின் சட்டத்தின் கீழ் ஏற்றப்பட்டுள்ள ஒரு சட்டத்தின் கீழ் ஒருவர் தகாத முறையில் சொத்து குவித்துள்ளார், 1500 பேர் போல நபர்களை வந்து ஏமாற்றியுள்ளார், 800-900 பேரை வந்து காசு வாங்கி பதவியில் அமர்த்தியுள்ளார், பதவியும் கொடுக்காதவர்களுக்கு காசையும் திருப்பி கொடுக்கவில்லை என்றெல்லாம் இவர் இந்த செந்தில் பாலாஜியின் மீது உள்ள வழக்கு. இதற்கு அந்த பணத்தை வைத்து கொண்டு, லஞ்சம் வாங்கிய பணத்தை வச்சுக்கொண்டு இவர் தகாத முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துள்ளார் என்பதுதான் அமலாக்கத்துறையின் வழக்கு. இந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை கைது செய்ததே தவறு என்று ஒரு நீதிபதி சொல்வார் என்றால், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஒரு தப்பு, அது ஒரு அமைப்பே ஒரு தப்பான அமைப்பு. இதுபோல் வந்து நாளைக்கு வந்து சிபிஐ தப்பு, சென்னை போலீஸ் ஆக்ட் தப்பு, எல்லாமே தப்பு என்று கூட நீதிபதி சொல்லலாம். இப்படி ஒரு நீதிபதி தமிழகத்தில் மானக்கேடு வெக்கக்கேடு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ வந்து அந்த போக்குவரத்து துறையில் வந்து டிரைவர்கள், கண்டக்டர்கள், இன்ஜினியர்கள் போன்றோரை வேலையில் அமர்த்துவதற்காக நிறைய லஞ்சம் வாங்கினார் என்ற முறையில் அந்த வந்து புகார் வந்து தமிழக அரசு விசாரிக்காமல், போலீஸார் விசாரிக்காமல் இது சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வரம் போய் இந்த வழக்கை விசாரித்து 2 மாதத்திற்குள் அதனுடைய என்ன நடந்துள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டும், அறிக்கை வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுள்ள காரணத்தால் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணையில் கூட ஒரு டெப்டி கமிஷனர், நான் இதை விசாரிக்க மாட்டேன், விசாரிக்கும்போது முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு இந்த வழக்கை ட்ராப் செய்ய முடியுமா, இதை வழக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட முடியுமா என்று கேட்டதெல்லாம் எல்லாம் சந்திச்சிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸை பற்றி சந்திச்சிருக்கிறது. ஊழல்வாதி சைலேந்திர பாபு, அவரை போல் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேடுகட்ட டைரக்டர் ஜெனரல் போலீஸ் யாருமே பார்த்துருக்க முடியாது. இவரை பற்றி இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறத கேட்டால் அந்தாலும் நாக்கு பிடிக்கிட்டு என்றைக்கோ செத்துருக்கணும். இவ்வளவெல்லாம் நடக்கிறது.
அதுபோல் வந்து இப்போ வந்து அசோக் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர், அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இப்போ வந்து இந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எங்கே இருக்கிறார், அவர் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளாரா, அவரேவே ஒளிந்திருக்கிறாரா, அல்ல அவரை செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவது என்ற எண்ணத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அசோக்கை ஒரு இடத்தில் பதுக்கி வைத்துள்ளாரா, இல்லை ஒரு வெளிநாடு தப்பித்து சென்றுள்ளாரா என்ற பல்வேறு விமர்சனங்களும் வாக்குவாதங்களும் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. இப்போ வந்து இந்த குரூப் ஒன்று தேர்வில் இப்போ வந்து போக்குவரத்து துறை மட்டுமல்லாமல் அந்த குரூப் ஒன் தேர்வில் கூட ஏராளமானவர்கள் பொய்யான தஸ்தாவேஜுகளையும் சான்றிதழ்களையும் கொடுத்து காசும் கொடுத்து பல கோடி கோடி ரூபா மட்டும் கொடுக்குறாங்க, ஒரு கோடி, ஒன்றரை கோடி, ரெண்டு கோடி மட்டும். இன்றைக்கு காவல்துறையில் எஸ்பி லெவலில், டிஐஜி ஐஜி லெவலில் பணியாற்றுகிற குரூப் ஒன்னை சேர்ந்த நிறைய நபர்கள் காசு கொடுத்து தான் பதவி பெற்றுள்ளார்கள். இவர்களை வச்சு நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சு எப்போ நேர்மையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே போலீஸிடம் நேர்மை எதிர்பார்க்க முடியாது, காவல்துறையிடம் நேர்மை எதிர்பார்க்க முடியாது, அரசாங்கத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களிடம் வந்து நேர்மை எதிர்பார்க்க முடியாது. இந்த அரசியல் கட்சிகள், திமுக போன்ற திருட்டு முட்டாள் கழகங்கள் செய்யும் ஏராளமான கோட்டாலாக்கள், ஊழல்கள், இவை பற்றி யாரும் எதுவும் கேட்க முடியாது. தமிழ்நாடு குட்டிச்சவராக போகிறது, நாசமாக போகிறது என்பதை இன்று இவர்களுடைய செய்கைகள் அனைத்தும் உறுதிப்படுத்துகின்றன. பார்ப்போம். ஆனால் இந்த கேஸ்லேருந்து யாரும் தப்பிச்ச விட முடியாது. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ஆணையிடும், இவர்கள் அனைவருக்கும் சிறைக்கு செல்வார்கள், இவர்கள் நீதி தேவதைக்கு முன் நிறுத்தப்படுவார்கள், நீதி வழங்கப்படும் என்றே கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சிங்கநாதம், மன்னார்குடி, சிவராமன், நன்றி.